லாக்டவுன் கன்டினியூ ஆகுது நம்ம ஊரில் வந்து இப்போது நாளையிலேருந்து மெகா லாக்டவுன் சொல்கிறாங்க கம்ப்ளீட் ஷட் டவுனுங்கிறாங்க நாலு நாளைக்கு ஒன்றுமே திறக்காதுங்கிறாங்க இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல பட் இருந்தாலும் நம்ம சிட்டிசன்ஸ்மோட கவர்மெண்ட்டோட குவாப்ரேட் பண்ணுங்கிறது தான் நம்ம கடமை மீண்டும் மதிப்பெயர்ச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இப்போ என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஒரேடியாக இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பற்றி இருக்காங்க இப்போது வால்மா இவன் ஜியோ வந்து ஃபேஸ்புக்கு அஞ்சு பில்லியன் டாலர் விற்றுலன்னு இதுதான் ஒரே பேச்சு நேற்று பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நாலு இடத்துல ஒன்று ஒன்று ஆர்டிக்கிள் வந்துருந்தது இது மாதிரி ஐடியாவும் ஏர்டெல்லும் பார்ட்னர்ஷிப் தேடுவாங்கன்னு நான் பல இடத்துல நான் சொன்ன மாதிரி கூகுளும் அமேசானும் திரும்பி உள்ளே வரப்போகிறாங்க இப்போ இது அடுத்த பேட்டில் எங்கன்னா கிரானா ஸ்டோர்ஸுக்கு மூவாக போகிறது இந்த தான் கிரானா ஸ்டோர்ஸுமாங்க நம்ம ஊரில் எப்படின்னா இந்த அண்ணாச்சி கடைங்க சொல்கிறது பக்கத்து கடை பக்கத்து ஒரு அண்ணாச்சி கடை அங்கே வந்து இப்போ என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக மக்கள் பயந்துக்கிட்டு மேக்சிமம் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்கங்கிற பயம் வந்துடுச்சு அதனால இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காஸ் கட்டிங்க்கு கடைசியில் இருக்கிற கடைசி லாஸ்ட் மைல் டெலிவரிக்கு எஸ்பெஷலி வில்லேஜஸ் அது மாதிரி கிராமத்துலலாம் இந்த அண்ணாச்சி கடையை வந்து லாஸ்ட் மைல் டெலிவரி பாயிண்ட்டாக ஆக்கிட்டாங்க சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அங்கே ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க நீங்கள் போய் அங்கே ப்ராடெக்டாக சூஸ் பண்ணலாம் பேமெண்ட் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ப்ராடக்ட் வந்து அவங்க இதில் இறங்கிடும் அவங்க அவங்களுக்கு நீங்கள் டெலிவரி கொடுத்துருவாங்க இதுதான் ஸோ லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி பிட்வீன் உங்களுக்கும் அமேசானுக்கும் நடுவில் இல்லை உங்களுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் நடுவில் இல்லை உங்களுக்கும் ஜியோக்கும் நடுவில் இவங்க தான் வரப்போகிறாங்க இது மட்டும் இல்லை பல்லாற்ற செக்மெண்ட்ஸே காணாமல் போயிடுச்சு இப்போ செல்ஃபோன் எவ்வளோ பேர் வந்து இதில் கடையில் வாங்குவாங்கன்னா ரொம்ப கம்மி கேமராஸ் செக்மெண்ட் ஆன்லைன் மூவ் ஆகிடுச்சு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதெல்லாம் சர்டன் ப்ராடக்ட்டும் ஆன்லைன் மூவ் ஆயிடுச்சு புக்ஸு ஆன்லைன் மியூசிக் ஆன்லைன் சினிமா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆன்லைன் இது மாதிரி ஆனதுனால இந்த ஆஃப்லைனையும் ஆன்லைனையும் மேஜ் பண்ணுறதுக்காக ஒரு எஃபர்ட் இது இதெல்லாம் இப்படி சிஏஐடின்னு இருக்குது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்மால் ட்ரேடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு தனி பிளாட்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த பிளாட்ஃபார்மில் மேலே எல்லாரும் வந்து இருப்பாங்க அந்த பிளாட்ஃபார்மில் யார் வேணால் எங்கே வேணால் விற்றுக்கா நாங்கள் கோஆப்ரேட்டிவாக எல்லாம் விற்போம் இது எங்கேயும் போகாத ஊருக்கு வழி யாரெல்லாம் என் மணி பேச்சை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களோ அமேசான் கிரேட் அமேசான் மிஸ்ட்ரியில் அஞ்சு சிம்பிள் மெத்தட்ஸ் எப்படி வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஹேவியல் சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி அமேசான் வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன் மன்ஸ் ஒரு கம்பெனியில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனிலேன்னு உங்களது மாற்றுறது ரொம்ப கம் கஷ்டம் இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறது கன்சியூமர் கன்சியூமரை ஒரு வாட்டி நீங்கள் ஏமாத்திட்டீங்களோ இல்லை பை மிஸ்டேக் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி கன்சியூமர் நீங்கள் தலக நின்னாலும் உங்கள்கிட்ட வரமாட்டோம் ஏன்னா என் டயர் ஆன்லைனுங்கிறது நம்பிக்கையில் தான் போகுது ஒரு வாட்டி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கஸ்டமர் திரும்பி அந்த ஆன்லைன் பார்ட்னர்கிட்ட மாட்டான் அதனால் தான் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா தப்பாக டெலிவரி பண்ணிட்டோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் வேல்யூ ரொம்ப லோவாக தான் நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டுவோம் அப்புறம் முன்னூறு பீஸு புதுசாக அமுச்சு வைப்பாங்க ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாலிசி இருக்கும் ரிட்டர்ன்ஸு இன்ஃபேக்ட் இட் இஸ் மோ அமேசானில் வேலை செய்கிறது வில் பி மோர் கம்ஃபர்டபுள் தென் ஒர்க்கிங் வித் அன் ஆ ஆஃப்லைன் ரீட்டெய்லர் அவன்கிட்ட கேரண்டி கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு எடுத்துன்னு சுற்றுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் அமேசானில் சுற்ற வேண்டாம் இதை டெலிவர் அமேசான் வந்து ஒரு பெரிய பையர்னால் இதெல்லாம் லிவரேஜ் பண்ணி மேனுஃபேக்சராக அடித்து வாங்கியிருப்பாங்க ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது இட் இஸ் நாட் ஒன்லி டெக்னாலஜி கார்மெண்ட்டும் சிஏஐடியும் சேர்ந்து ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதில் இவங்க டெலிவர் பண்ணுன்னு சொன்னால் டெலிவர் பண்ண முடியாது அடுத்தது ரிலையன்ஸ் ஜியோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரிலையன்ஸுக்கு ஐபிஓலேருந்து எங்கள் குடும்பம் இல்லை ஷேர்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் இன்னும் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வச்சுருக்கோம் அந்த கிளாரிஃபிகேஷனை நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் ரிலையன்ஸ் வந்து இஸ் எ பி டு பி கம்பெனி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கம்பெனி ஒரே ஒரு வாட்டி தான் விபல்ங்கிற ஒரு பிராண்ட் அவங்க கிரியேட் பண்ணி பார்த்தாங்க அதில் லாபம் வராமல் பேக் டு பேக் பிஸ்னஸில் லாபம் வருதுங்கிறதும் விமலை ஒரு மாதிரி கொண்டுட்டாங்க ப்ராண்டு இப்போ விமலுங்கிற ப்ராண்ட் நிறைய பேருக்கு தெரியாது இன்ஃபேக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் வேர்ல்ட் கப்பை விமல் தான் இப்போ ஸ்பான்சர் பண்ணாங்க அதை தவிர ரிலையன்ஸ் எங்கேயும் என்றைக்குமே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருந்து கன்சியூமரை ஹேண்டில் பண்ண மாதிரி எங்கேயுமே ஒரு எழுத்து கிடையாது ஃபேஸ்புக்கும் ஆன்லைன் கம்பெனி என்றைக்கும் வர்த்தகம் பண்ணதாக டிரான்சாக்ஷன் கிடையாது ஃபேஸ்புக் டைரக்டாக உங்களை டெலிவர் பண்ணி உங்களுக்கு குட்ஸாக கொலெக்ட் பண்ணதால் சரித்திரம் கிடையாது இதனால் இது பிளைண்ட் லீடிங் தி பிளைண்டாக தான் போகும் ரெண்டு பேருக்கும் கன்சியூமர் டிலைட்னால் என்னென்னு என்னன்னு தெரியாது கன்சியூமரை ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியாது அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் வில் ரன் சர்க்கிள்ஸ் ரவுண்ட் தீஸ் டூ பீப்புளுங்கிறது என்னோடய கருத்து இது மாதிரி மெகா இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா அனௌன்ஸ் பண்ணி நிறைய பெரிய கம்பெனி ஃபிசில் அவுட் ஆன மாதிரி இந்த ஜியோ மார்ட்டும் ஃபிசில் அவுட் ஆகும் இன் மேட்ரு ஆஃப் டைம் இல்லாட்டா இட் இல் பி அ தேர்ட் பெஸ்ட் கம்பெனி ஆல்சோ ரேன் மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்குமே தவிர இது ஒரு பெரிய வந்து அமேசானியோ ஃப்ளிப்கார்ட்டையோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் அஸ் பாஸ்ட் அடுத்தது சில பேர் இது அலிபாபா மாதிரி ஆகும்னு சொல்கிறாங்க அலிபாபா அரைச்சு அமேசான் வந்து சைனாவில் டெலிவர் பண்ண முடியாது அலிபா ஃப்ளிப்கார்ட்டுக்கு நிறைய நாள் ப்ரொடெக்ஷன் இருந்து ஃப்ளிப்கார்ட் நல்லா டெவலப் ஆகிற வரைக்கும் அமேசான் உள்ளே வர முடியாமல் இருந்த மாதிரி அமே அந்த அலிபாபா ஃபுல்லாக லிஸ்டாய் ஃபுல்லாக டெவலப் ஆகிற வரைக்கும் அமேசானை அமெரிக்க சைனாவுக்குள்ளே டெலிவரி மாடலில் உள்ளவே விடலை வெப்சைட்டை வெப்சைட்டில் உள்ளே விட முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஈவன் வந்து அமேசான் இந்தியாவில் டெலிவர் பண்ண முடியாமல் ஜங்லிங்கிற ஒரு சைட்டு மூலமாக தான் ஆப்ரேட் அமேசான் அமேஸான் தான் இங்கே புக்ஸ் தான் டெலிவர் பண்ண முடியுமே தவிர காமன் எல்லாம் டெலிவர் பண்ண முடியாது நம்ம கார்மெண்ட்டு வந்து ஒரு ஃபோர் சைட் இல்லாமல் அமேசானை உள்ளே விட்டுட்டாங்க அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்நாப்டீலையும் ஃப்ளிப்கார்ட்டையும் சாவடிக்கிற நிலைமைக்கு போச்சா ஃப்ளிப்கார்ட்டை வால்மார்ட்டுக்கு விற்று பணத்தை திரும்பி பணம் வால்மார்ட் எங்கேயுமே ஆன் ஆஃப்லைனில் பெரிய ஆன்லைனில் பெரிய ப்ரெசன்ஸ் கிடையாது அவங்களுக்கு ரெடிமேட் இந்தியாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு ஆன்லைன் பிரசன்ஸ் கிடச்சோன்னா வால்மார்ட் உள்ளே வந்துடுச்சு இவ்வளோ இல்ல டீப் பாக்கெட்டட் ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் இருக்கிற சமயத்தில் மூணாவதாக ஒரு பிளேயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இந்த மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ண போகிறாருன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் அது நடக்காது ஹிஸ்ட்ரியில் நடந்ததே கிடையாது அமே இதனால் நான் சொன்ன மாதிரி அமேசானும் கூகுளும் மோஸ்ட் லைக்லி அமேசான் அண்ட் கூகுள் ஏர்டெல்லையும் ஐடியாலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஐடியா ஒரு சிக் கம்பெனி லுக்கிங் ஃபார் பெயில் அவுட் கூகுள் இஸ் அன் ஐடியல் ஃபிட் மேபி கூகுள் பண்ணுவாங்க வேறு யாராவது பண்ணுவாங்க இந்த மாடல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது கூகுளோ அமேசானோ ஐடியாவில் கை போடுவாங்க இப்போ வாட்ஸ்அப்பை உள்ளே தட் இஸ் ஃபேஸ்புக்கை உள்ளே விட்டுட்டு அமேசானையும் இவனையும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்ல முடியாது டெஃபினட்டாக அவங்களும் என்ட்ரி ஆவாங்க ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸ்ஸுங்கிறது நான் முன்னாடியே பல தடவை சொன்ன மாதிரி ஸ்குவீஸ் அவுட் ஆகும் ப்ராஃபிட்டபிள் ஆகாது நான் குவாப் பண்ணுறேன்னா என்ன குவாப்டு அவங்கள லாஜிஸ்டிக்ஸில் கடைசியில் டெலிவரி பாய் மிஷினை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க நீங்கள் இன்டிபெண்ட்டாக இன்றைக்கி கிரானா கடைங்கிறது இன்டிபெண்டாக எதை ஸ்டாக் பண்ணால் ஸ்டாக் பண்ண வேணாங்கிற டிசிஷன் எடுத்து கஸ்டமரை டைரக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸ்டாக்கிங் பேமெண்ட் கலெக்ஷன் இது மாதிரி இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டுமே எடுத்துருவாங்க எவ்வளோ மார்ஜின்ங்குறதும் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் கிடையாது உங்கள் கடையிலேருந்து எடுத்துன்னு போய் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம் உங்களுக்கு அடிஷ்னல் சேல்ஸ் வரும் அடிஷ்னல் வால்யூம்ஸ் வரும் நீங்கள் ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி போவீங்களே தவிர இது பெருசாக அவங்கள பார்ட்னர் ஆக்குறேன் கோஆப் பண்ணுறேங்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை இவங்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க நிச்சயமாக எனக்கு தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க எங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லுங்கள் அவங்களும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அமுச்சிங்கன்னா என் புஸ்தகம் பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸை எங்கள் டீம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க கடைசியாக ம என்னை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்பணும் நன்றி வணக்கம்